ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து அலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ரெண்டோ லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட் இட். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எஃப் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காக 2 செகண்ட் வெயிட் பண்ணி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் ஐக்கான் இருக்குது, டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பீட் மாப் பேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பீட் மாப் பேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம சேனலை வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டெலிட் பண்ணி அதுக்கு கீழே வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணி வந்து ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகுது, ஆடியோ பார்த்தா கீழே இருக்காது உங்களுக்கு. டெலகிராம் வந்து கொடுத்துருப்பேன், மறக்காம போய் டெலகிராம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் டெலகிராம் ஜாயின் பண்ணி இந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, டெக்ஸ்ட்ல தான் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்குவேன். செலக்ட் பண்ணி மேலே ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்குவேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வாய்ஸ் ஆல் ஃபான் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்குவேன். செலக்ட் பண்ணி மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்குவேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் ஃபான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் ஃபான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து ஃபான்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். ஃபான்ட் ஒரு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் வந்து ஃபான்ட் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் வந்துருங்க, பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஆட் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். செகண்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே வேறு ஆப்ஷன் வேறு செலக்ட் பண்ணி ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோ, ஆட் பண்ணி மேட்டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க, பேக் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிட்டு எத்தனை டெக்ஸ்ட் இருக்கும் எல்லா டெக்ஸ்ட்லேயுமே இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி இதே மாதிரி எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோ. இதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் ஆஃபர் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஷேக் ஆஃபர் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபான் டெக்ஸ்ட்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி லேயர் ஆப்ஷன் இருக்கும், ஏர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே காப்பி லேயர் இருக்கும், ஏர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண லேயர் வந்து காப்பி ஆயிரும், இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மாப் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண லேயர் ஆப்ஷன் இருக்கும், ஏர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் இருக்கும், அது பல ஏர் ஆப்ஷன் ஏர் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் இருக்கும், ஏர் செலக்ட் பண்ணி வந்து பேஸ்ட் ஆகும். இப்போ அனிமல் வந்து பேஸ்ட், இதுக்கப்புறம் செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் இருக்கும், ஏர் செலக்ட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை டெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட் லேஸுமே இந்த பேஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்ட் லேஸ்லாம் உங்களுக்கு எஃபர்ட் வந்து பேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லேயரை செலக்ட் பண்ண போறீங்க, பேஸ்ட்டில் செலக்ட் பண்ண போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் லேயர் கிடையாது, பேஸ்ட் டெயில் இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷனும் பேஸ்ட் டெயில் கொடுத்துருங்க. அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. பேஸ்ட் பண்ணிட்டு 7:26 அந்த டுரேஷன் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 7:26 அந்த டுரேஷன் வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண செகண்ட் ஆ மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண ஃபில் காம்பேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் 3 ரேஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தோட ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்க ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தா கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ண விதா ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் நீங்கள் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே பேக் வந்துட்டு திரும்ப கீழே ப்ளஸ் செகண்ட் செகண்டாக இருக்க மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 செலக்ட் பண்ணுங்கள். ஃபில் காம்பேசராக செட் பண்ணிக்கோ. செட் பண்ணி நெக்ஸ்ட் ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணி இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துருங்க. வந்து அப்புறம் கீழே ப்ளஸ் செகண்ட் செகண்டாக மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 ஃபில் காம்பேசராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எண்டு வரும் 21:08 அந்த ரோஷன் மாதிரி நீங்கள் வந்து எண்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டே வாங்க. எண்டு இமேஜ் ஆட் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். எண்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி ஷேக் அவர் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்கால் பண்ண டெக்ஸ்ட் லேயர் பக்கத்தில் நம்ம 3 இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணால் ஃபர்ஸ்ட் 2 இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 3 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு
காப்பி ஃபைட் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபைட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மாப் ரிசல்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சோலோ டூஷன் கரெக்டாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 7:26 அந்த டூஷன் வந்துடும். வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் உரிமையாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்க. 3 dot இருக்கும் அதை செலக்ட் பண்ணி பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இமேஜ் எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணி வாங்க. ஸ்கால் பண்ணி நான் சொல்ட் டூஷன் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ண சொல்ட் டூஷன் மட்டும் இந்த எஃபர்ட்லாம் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி எப்படி ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கால் பண்ணிட்டு இருந்தால் நான் சொல்ட் டூஷன் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணி ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கால் பண்ணிட்டு இருந்தால் ஈவன் 19:09 அந்த டூஷன் வந்து அங்கே ஒரு இமேஜ் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த 19:09 இருக்குல்ல அதுலேருந்து 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜ் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். 5 இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ஒரு இமேஜ் இந்த ஒரு இமேஜ் இந்த ஒரு இமேஜ் 3 இமேஜ் முன்னாடி நம்ம 2 இமேஜ் இந்த எஃபர்ட் பேஸ் பண்ணுற 2 இமேஜ் இந்த 5 இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளாக எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப ஷேக் அவர் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்புறம் செகண்ட் ஒரு இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கரெக்டாக சோல் ரூஷன் கரெக்டாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ண கரெக்டாக 9:27 ரூஷன் வந்துடுங்க. வந்து அப்போ உங்கள் லாங் இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஸ்கால் பண்ணுங்க. அங்கே இன்னொரு இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணுங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும் 3 ஸ்மால் இமேஜ் இருக்கும் 3 ஸ்மால் இமேஜ் விட்டுருங்க. வீட்டு ஒரு லாங் இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணி ஒரு லாங் இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணி. இதே மாதிரி லாங் இமேஜ் எத்தனை லாங் இமேஜ் இருக்கும் எல்லா லாங் இமேஜ் இந்த எஃபர்ட் பேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 19:09 திரும்ப இருக்க லாங் இமேஜ் எல்லாத்துமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுங்க. பேஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து திரும்ப ஷேக் அவர் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்டாக ஒரு இமேஜ் வந்து கொடுத்துப்பேன். தேர்டாக இருக்குது இமேஜ் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க. காப்பி ஃபைட் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபைட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மாப் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்மால் இமேஜில் இருக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் இமேஜ் எல்லாத்தையும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சோல் டூஷன் வந்து ஸ்மால் இமேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 9:06 அந்த டூஷன் வந்து வந்தபோது 2 ஸ்மால் இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த மாதிரி எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணி இங்கே ஒரு 3 ஸ்மால் இமேஜ் அதை செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்மால் இமேஜ் இருக்கும் எத்தனை ஸ்மால் இமேஜ் வந்து கொடுத்துருக்குமோ எல்லா ஸ்மால் இமேஜுமே இந்த எஃபர்ட் வந்து பேசணும். எண்டு வரைமே இருக்க எல்லா ஸ்மால் இமேஜுமே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. 3 dot செலக்ட் பண்ணுங்க பேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வரைமே நீங்கள் வந்து ஸ்மால் இமேஜ் எல்லாத்தையும் எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பண்ணிக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து கீழே பிளாஸ்டிக்கான செலக்ட் பண்ணுங்கள். செகண்டாக மீடியம் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்ட் கிளியர் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மேலே உள்ள 3 dot செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஃபுல் காம்பேஷனாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பிளெண்டிங் பேசிட்டி இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லைட்டர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் அதில் இருக்க பிளாக்ஸ் வந்து ரிமைண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆரம்பிச்சிடும். உங்கள் பார்ட்டிகளாக ஷோ ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் கட் பண்ணது பார்த்தா ஃபர்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப ஷேக் அவர் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க லேயர்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த லேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க லேயர் ஆப்ஷன் இருக்கும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே காப்பி 6 லேயர்ஸ் இருக்கும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மாப் பிரிசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பே 6 லேயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எண்டுக்கு வந்துங்க. கரெக்டாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சீசியாக இருக்கும். பார்டர் வந்து கரெக்டாக உங்களுக்கு எண்டு வரும் ஆட் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக வந்து எண்டு வரும் வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். வீடியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போது மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே வீடியோ ஏர் ஆப்ஷன் இருக்கும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ரிசோர்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ரேம் சப்போர்ட் ஆகும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃப்ரேம் இருக்கும் அதை ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி குவாலிட்டி இருக்கும் எதையுமே ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும் யார் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏறி முடிஞ்சப்பறம் சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.